ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரீனிஷ் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் நம்ம வந்துட்டு கார்டன் வீடியோஸ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே இருக்க செடி இது பார்த்தீங்கன்னா துளசி. இது வந்துட்டு கரும் துளசின்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பில் வந்தது. இதுவும் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். துளசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்க ஒரு செடி, ஹர்ப்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கோல்டு அந்த மாதிரி பிடிச்சதுன்னா கஷாயமாக போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் செடியோட கிளை தான் இங்கேயும் இருக்குது, சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்குது மாங்காய் செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே என்ன இருக்குன்னா சுக்கிட்டித்தலை. நம்ம பார்க்க போகிறது இதுனா சுக்கிட்டித்தலை. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெர்பல் மெடிசன் பிளான்ட்னே சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், கீரையாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நிறையா வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை. இது பேர் தான் வல்லாரக்கீரை. இது நீங்கள் மோஸ்ட்லி வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமத்தை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மூளைக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்கும். இது நான் உங்களுக்கு பெரிச்சே காட்டுறேன், மண்ணுக்குள்ளே இருக்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீரை வந்துட்டு இந்த மாதிரி வந்து சென்ட்ரலில் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அருகம்புல்லு வளர்ந்துருக்கு. காலையிலலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ்லாம் வரும், இந்த அருகம்புல்லாம் சாப்பிட்றக்கு. நாங்கள் இது க்ளீன் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா இது வந்துட்டு மழை வந்தனால அப்படியே நிறைய வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனி ஒரு துளசி செடியும் இருக்குது. துளசி எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கோல்டெல்லாம் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எல்லோ ரோஸ். இதுவும் நாங்கள் வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு வாழை இருக்கனால அது நிழல் பட்டனால நல்லா வர்றதில்லை. இது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள், ஸ்டெம்மே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த வல்லாரக்கீரை வந்தனால அது மூடிடுச்சு எல்லாமே. இங்கே ஏதோ ஒரு செடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க செடி என்னென்னா மருதாணி. இதுவும் ரொம்ப நல்லது, இதுவும் ஒரு மெடிசினல் பிளான்ட்னே சொல்லலாம். இந்த மருதாணி வந்துட்டு தலைக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஹர்பாக யூஸ் பண்ணலாம், தலைக்கெல்லாம் பேக்கேஜ் மாதிரி போடலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு கைக்கு வைக்கலாம், நம்ம ஜில்லுன்னு இருக்கும், பாடி வந்துட்டு நல்லா கூல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த துளசி நான் உங்களுக்கு சொன்னலாம், இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் வந்தது அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு கொடுக்கலாம். நல்லா இந்த இலையெல்லாம் அழகாக எடுத்து உதிர்த்து வச்சுட்டு இதை வந்துட்டு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இல்லாட்டி ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பனானா தான் வச்சுருக்கோம், வாழை வச்சுருக்கோம் ஃபுல்லாமே, முன்னாடி ஃபுல்லாமே. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா வீட்டிலே வைக்கலாம், ரொம்ப நல்லது. நிறையா ஹர்ப்ஸ் மெடிசினல் பிளான்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வச்சுருப்போம் முன்னாடி. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்ததுன்னா இப்படி கூட நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி எனக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லை அப்படின்னா மாடி தோட்டம் மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு காமிச்சல ஃபஸ்ட்டு அந்த மேங்கோ ட்ரீ, அதோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா பப்பாயா ட்ரீ. ஸோ நாங்கள் பப்பாளி ட்ரீயும் வச்சுருக்கோம். இது வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 months ஆச்சு. ஸோ இந்த பப்பாளி ட்ரீ பாருங்கள், இந்த மாதிரி கீழே நிறையா பப்பாளி ட்ரீ வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் பப்பாளி ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த பப்பாளி தான் இப்போ திருப்பி பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பப்பாளி ஃப்ளவர்ஸ் இருக்கும், நீங்கள் கட்டி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பப்பாளி இருக்கும், இதுக்குள்ளே இருந்தால் பப்பாளி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பப்பாளி ட்ரீ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லது, ஐக்கு ரொம்ப நல்லது. ஸோ பப்பாளி சாப்பிடலாம், இது நல்லா பழுத்த பின்னர் இதை வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ இதோட லீவ்ஸ் எல்லாம் கூட ஜூஸாக குடிப்பாங்க, இந்த டெங்கு அந்த மாதிரி வந்ததுன்னா இது ஜூஸாக குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பப்பாளி ட்ரீ தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த பப்பாளி ட்ரீ பார்த்தீங்கன்னா அது வேறு டைப், இது வந்துட்டு உருண்டை டைப்பில் வரும், அது வந்துட்டு கொஞ்சம் நீட்டமாக வரும். ஸோ இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டு டைப்பில் வரும், அதுலேயே வந்துட்டு நிறையா இந்த மழை வந்தனால அழுகிருச்சு, ஒரு 2-3-4 பப்பாளி பழம் தான் இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டெம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பப்பாளி ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறது எதுனா பனானா, வாழை மரம். இதுதான் அந்த வாழை மரம், இது பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கீழேயே வந்துட்டு வாழைப்பூ இருக்கும், இது என்னென்னா கற்பூரவல்லி டைப்பு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக நிறையா வாழை வச்சுருக்கோம், இந்த மாதிரி நிறையா வாழை இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டெல்லாம் வந்துட்டு கீழே அந்த தேன் குடிக்கிறதுக்கு வரும், எங்கன்னா வாளுக்கு கீழே இருக்க அந்த பூவில் இருக்க தேனை குடிக்கிறக்கு வண்டெல்லாம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி வந்திருக்கு.
ஸோ இப்போலாம் வந்துட்டு அடுத்த குளத்தளிக்கு வாழை வாழை பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தளிச்சுனால 1 இயர் அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம கடையில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்துடும். அதாவது மென்யூர் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிலாம் போடுவோம், நான் வந்துட்டு எதுவுமே போடுறதில்ல, ஆர்கானிக்காக தான் வந்துட்டு நாங்கள் வளர்த்துறோம். ஸோ இந்த வாழை வந்துருக்கு, இந்த பூலே வாழையில் பார்த்தீங்கன்னா பனானாவில் வந்துட்டு நிறைய யூசஸ் நமக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்க அப்படியே தெரியும் நிறையா மெடிசினல் பிளான்ட் ஹர்ப்ஸ் தான் நம்ம இந்த வாழையை சொல்ல பிளான்டேஷனாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாழையோட ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பனானா லீவ்ஸை வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பனானாவை வந்துட்டு காயாக இருக்கும்போது வந்துட்டு சில பேர் அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வெஜிடபிளாக காயாகவே இருக்கும்ல, அப்போ வந்துட்டு பழத்தை பொறிச்சு பழமாக இல்லாமல் காயாக இருக்கும் போது அதை பொறிச்சு வந்துட்டு காய் மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து கீழே இருக்க அதோட பூ இருக்குங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்க அந்த பூவை எடுத்து வந்து ஒரு வெஜிடபிள் மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் ரெண்டு குளத்தள்ளி இருக்கு இந்த பக்கம் இந்த வாழையில். ஸோ இதுவும் நாங்கள் வச்சு ஒரு 2 இயர்ஸ் மாதிரி ஆச்சு. நீங்கள் ஒரு வாழை வச்சா போதும், அதுலேருந்து கண்டினியூஸாக நிறைய கண் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரும் நல்லா பக்கத்துக்கு ஒரு க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய ஒரு எல்லாமே கலந்து ஆல் இன் ஒன் ஒரு யூஸ் மாதிரி இருக்கிறது தாங்க இந்த பேனியன் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம லீவ்ஸ் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் பனானோட யூசஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் பனானா இல்லாமல் காயாக இருக்கும்போது கூட அதை நம்ம ஒரு வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கீழே இருக்க பூவை பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம வந்துட்டு ஒரு வெஜிடபிளாக பண்ணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ட்ரீல நம்ம அதை வெட்டின பின்ன பனானாவை வெட்டின பின்ன அதோட தண்டு இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லது. தண்டை வந்துட்டு ஜூஸாக குடிக்கலாம், பொரியலாக பண்ணலாம், வெஜிடபிளாக பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நிறைய யூஸ் இருக்கு, பனானா வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ அங்கே பாருங்க, அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுது அங்கேயும் வந்துட்டு இன்னொரு பனானா வருது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ட்ரம்ஸ்டிக் செடி, முருங்கை செடி இருக்கு. இப்போ தான் வந்துட்டு இருக்கு பார்க்குறீங்களா, இங்கிருந்து ரெண்டு காய் உங்களுக்கு தொங்கும் பார்த்தீங்களா, அதான் ரெண்டு காய் இங்கே தொங்குது. அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா ஜன்னல் ஓரமாக வளர்ந்துருக்கு அப்படியே.